பறவைகளை எப்போவுமே கொடுக்கும்போது வாங்குறவங்க கையில் பத்திரமா போய் சேரணும்னு தான் நம்ம கொடுப்போம். எப்போவுமே அதுக்காக நம்ம ரொம்ப ஸ்பேஸான கூடை யூஸ் பண்ணுவோம். அதுக்கு சாப்பிட்றதுக்கு தேவையான அளவு உணவுகளை போடுவோம். அந்த கேஜியில் பார்த்திங்கன்னா நல்ல ஏரேஷனுக்காக கேப் விடுவோம். அந்த மாதிரி தான் இந்த பறவைகளை நம்ம அனுப்பியிருந்தோம். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியான ஹவர்ஸ் தான் ட்ராவல் பண்ணி போகக்கூடிய ஒரு இடம். 4 ஹவர்ஸ்லேயே இந்த பறவைகளோட நிலைமை என்னென்னா ரொம்பவே மோசமாயிருச்சு. அங்கே ரிசீவர் பார்த்திங்கன்னா என்கிட்ட கால் பண்ணி, ப்ரோ 2 பறவையுமே இறந்து போச்சு அப்படின்னாங்க. எப்படி இவ்வளோ ஹெல்த்தானது இறந்துச்சு அப்படின்னா, நம்ம கொடுத்த டிரான்ஸ்போர்ட்டர் பார்த்திங்கன்னா இந்த பறவைகள் வச்ச இடத்துலையே வேறு காற்றே போக முடியாத அளவுக்கு வேறு லக்கேஜஸை வச்சுட்டாரு. ஸோ இந்த பறவைகள் இறந்து போச்சு. ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம டிரான்ஸ்போர்ட்டரையுமே கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணணும். அதுக்கு தேவையான காற்று அதுக்கு ரொம்பவே அவசியம். நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா வெறும் 4 ஹவர்லேயே அந்த பறவைகளுக்கு ஏற்பட்ட சோகத்தை தான். இதுவே பார்த்திங்கன்னா 10 ஹவர் 12 ஹவர் 2 நாள் கூட சில பறவைகள் ட்ராவல் டைம் எடுத்துக்கும். அதை கூட நம்ம அனுப்பும்போது அதுக்கு தேவையான ஏரேஷனை ஏற்படுத்தணும். டிரான்ஸ்போர்ட்டரையுமே கண்டிப்பாக சேஃபாக சேர்க்கறதுக்கு சொல்லணும். பறவைகளுக்கு காற்று ரொம்பவே முக்கியம். தேங்க்யூ ஃபார்